Hi, hello friends, welcome back to our channel Flavor Samayal. நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சென்னா மசால் தான் பார்க்க போகிறோம். கருப்பு கொண்டக்கடலை வச்சு பண்ணக்கூடிய ஒரு சென்னா மசால் தான். கருப்பு கொண்டக்கடலை இருந்துச்சுன்னா உடனே இதே மாதிரி செஞ்சு பாருங்கண்ணே, சூப்பராக இருந்துச்சு. கறி குழம்புலாம் தோற்று போயிடுற அளவுக்கு டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு. ரசம் சாதத்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா. அதுக்கு வந்து நான் ஒரு கப் கொண்டக்கடலையை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுருக்கேன். நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்க. நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை ஊற்றி தான் நல்லா வேக வைக்க போகிறோம். இதுக்கு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நார்மலாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பேஸ்ட்டை எடுக்காமல் பூண்டும் இஞ்சி தனியாக எடுத்தனாலும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சென்னா மசால் பவுடருன்னு எடுத்து வச்சுருக்கேன், அது கடைகளில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அப்புறம் பட்டை கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ எல்லாமே அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சுக்கிறேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றினாலே போதும். நம்ம ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி மசாலெலாம் வதக்கி அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ ஆயில் வந்து கொஞ்சம் சூடாயிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணி இதோடு வதக்கிக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போது வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம வந்து இப்போ அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிடுவோம். இதையும் போட்டு பச்சை வாசனை போகுது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க மசால் பொடி ஆட் பண்ணிக்கிடுவோம். மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்ல ஒரு கலர் கலரி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா மசாலா எல்லாம் அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் கலரிக்கலாம். இப்போ மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலர் கலரியாச்சு. இதில் வந்து ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்து மசாலோட பச்சை வாசனைலாம் போய் திக்கான ஒரு கிரேவிக்கு நம்மளுக்கு ரெடி ஆகும். இப்போது இதை வந்து மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சைடில் பார்த்திங்கன்னா நம்ம கொண்டக்கடலையும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு நாலு விசில் வச்சு எடுத்தா கரெக்டாக இருக்குது. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அதே யூஸ் பண்ணிக்கலாம் கிரேவிக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்ல மசாலெல்லாம் நல்ல திக்காக கிரேவியாக ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா வலு வலுன்னு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வலுவல்னு பேஸ்ட்டு அரைச்சாச்சு. தண்ணி எதுவுமே நான் ஊற்றலை, அதுலேருந்து தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம அதே கடாயி வச்சுக்கிடுவோம், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீதம் இருக்கிற ஆயில் கொஞ்சமாக இருக்கிறத ஊற்றிக்கிடுவோம். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். சிம்மிலே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதே கடாயை வச்சுருக்கனால சுற்றி ஒரு மாதிரி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்மிலே வச்சு ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஆயில் சூடாயிருச்சு. நம்ம பட்டை கிராம்பு சோம்பு எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் வதக்கிக்கிடுவோம். இப்போ எல்லாமே நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். அப்போ தான் கிரேவி கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நாம் அரைச்ச மசாலா எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொண்டக்கடல வேக வச்ச தண்ணியவே ஆட் பண்ணிக்கிடுவோம். இதை நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டு நம்ம வந்து வேக வச்ச கடலையில் பாதி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாதி கடலையும் நல்லா குழம்போடு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். மீதி இருக்க கடலையை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி எது ஊற்றாமல் கொஞ்சம் குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அப்படி அரைச்சி ஊற்றினா தான் நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற அளவுக்கு திக்காக க்ரீமியான சின்ன மசால் வந்து கிடைக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா கொண்டக்கடலையை 1/5 அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப வலுவலுன்னு அரைக்கணும் இல்லை, ஓரளவுக்கு குற குறன்னு அரைச்சாலே போதும். இப்போ இதை அந்த கிரேவியோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன மசாலா எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன மசாலா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஜூஸு சேர்த்துட்டிங்கன்னா அது ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட சின்ன மசாலா வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சின்ன மசாலா பவுடர் இருக்கனால அது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலையெல்லாம் சேர்ந்து வரட்டு கொதிக்க விடுவோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக நம்மளுக்கு வந்து நல்லா திக்காக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே சின்ன மசால் ரெடி ஆகிருச்சு. நல்ல ஹெல்த்தியான சின்ன மசால் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து சப்பாத்தியோட சின்ன மசால் வச்சு சாப்பிட்டோம். மீதிருந்த சின்ன மசாலை மதிய ரசந்தா சாதத்தோடு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கறி குழம்பு டேஸ்ட்டு அப்படி இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பூரியாக செஞ்சு எங்கள் பசங்களுக்கு கொடுத்தோம், அவங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க, கூடவே லைக் பட்டனி தட்டிடுங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.